அம்மா, எனக்கு எதுக்கு வைக்கிற? நீங்க சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா குண்டாயிட்டான்னு ஊரெல்லாம் போய் சொல்லி என்னை கேவலப்படுத்துறதுக்கா? ஏக்கா, எதுக்கு எடுத்தாலும் இப்படி குதர்க்கமாவே பேசுற. டேய், இவளை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதுரா. எனக்கு மட்டும்தான் தெரியும் ஊமை குசும்பி. நீ சாப்பிடு சொல்லும், நீ சாப்பிடு. பாட்டி, எனக்கு வேண்டாம் பாட்டி, நானே டயட்ல இருக்கேன். அட, என்ன லக்கிமா, வக்கில்லாததுங்களா இந்த வீட்டுல உட்காந்து நல்லா வக்கனையா தின்னுட்டு இருக்குங்க. நீ டயட்டு கிட்டு வயத்த காய போட்டுட்டு இருக்க. வசுந்தரா, வக்கில்லன்னு சொன்னதும் ஞாபகம் வந்துருச்சு போல. என்னம்மா சாப்பிடுவாமா? நாளைக்கு பூரா நீ ஒரு வாய் சோறு சாப்பிட கூடாது. வசுந்தரா, அப்பா வாமா சாப்பிடலாம். வந்து சாப்பிடுமா? குழந்தைங்கள வந்துடுவாங்கல்ல. வந்துட்டாங்க பாத்தியா, சாப்பிட்டு போமா. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. வசுந்தரா, வாங்க போலாம். எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறாள் இவ. அக்கா, அந்த பாட்டியே ஒரு கிளை போல்டு. நீங்க இப்படி குத்துனீங்கன்னா அது அப்படி போய் விழும். அவங்களுக்கு ஏங்கா பயப்படுறீங்க? ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது. பெரியவங்களை அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அவங்க மட்டும் பெரியவங்க மாதிரியா நடந்துக்கிறாங்கக்கா? அவங்க எல்லாம் சரியாதான் நடந்துக்கிறாங்க. நான் தான் அவங்க பேச்ச கேக்குறதே இல்லை, அதான் என்ன திட்டுறாங்க. நம்புற மாதிரி பொய் சொல்லுங்கக்கா. பொய் சொன்னா பொம்பளை புள்ள பிறக்குமா? உங்க அப்பா அம்மாவும் நிறைய பொய் சொல்லிருப்பாங்க போல. நீயும் பொம்பளை புள்ளதான், அப்பா அம்மாவும் போய் சொல்லிருப்பாங்க, அத மறந்துடாத. ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பொம்பளை புள்ள பிறந்தா என்ன? பொம்பளை புள்ளதான் எல்லா வீட்டுக்கும் மகாலட்சுமி. உங்களை மாதிரி அக்கா. சரி சரி, எல்லாரும் சீக்கிரம் ரெடியா வந்து. இந்த குரங்கு கூட்டிங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குத்தாட்டம் போடாதேன்னு லட்சம் தடவை இவளுக்கு சொல்லிட்டேன். ஆனா இவளுக்கு அறிவே வரமாட்டேங்குதே. நீங்க பண்ணுங்க. அ
அந்த கெண்டக்காடு ரெண்டும் அப்படியே ரெண்டா கிளியணும். ஆடு ஆடு, உனக்கு நான் வச்சிருக்கேன்டி. அக்கா, இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். இல்ல, நானே பாத்துக்கிறேன். பாட்டி என்ன நிறைய சாப்பிட வச்சிட்டாங்க. கொஞ்சமாவது ஆடினாதான் சரிக்கும். நீ போக்க, நான் பாத்துக்கிறேன். என்ன சலங்க சத்தமே கேக்கல? இல்ல வேண்டாம். ஏங்கா, உன் அளவுக்கு நான் சொல்லித்தர மாட்டேனா? அப்படி இல்ல, பாட்டி என்னதான் திட்டுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. நீ போக, நான் பாத்துக்கிறேன். சரி. ஏய், ஒழுங்கா அவ சொல்றத கேட்டு கத்துக்கணும். சரி, நீ போக்கா, நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரெடி, லெட்ஸ் கோ. சலங்க சத்தம் தான் கேக்குது. அவ அலற சத்தம் கேட்கவே இல்லையே. இன்னும் கொஞ்சம் மணியை சேர்த்து போட்டுக்கணும். யாரோ ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, அதுக்காக நீ இப்படி இல்லாம சாப விட்டுறது. வா உள்ள போயிடலாம். எனக்கு வலிக்கிறது எனக்கு தான் தெரியும். எனக்கு வலிக்குதுமா? இப்போ சத்தியமா சொல்றேன், நீ வேணா பாரு. பேர் இல்லாம ரோடு ரோடா தெருனா இவன கேவலமா தெரியவா? ஐயோ, விடுங்க சொல்றேன்ல. உன்ன யார் இங்க வந்து ஆட சொன்னா? நீ முதல்ல உள்ள வா. அந்த ஓட்டம்பிர வேற பாத்துக்கிட்டே இருக்குது. வா, பாத்து வா, பாத்து. எல்லாம் ஒன்னாலதான் சரியலே. சார், என்ன வேணும் சார்? எனக்கு ஒரு கேப்பச்சினோ. உங்களுக்கு? எடுத்துட்டு வாங்க. 10 மினிட்ஸ் ஆகும் சார். 10 மினிட்ஸ்? சரி, ஓகே. 10 மினிட்ஸ் ஆகுமாண்டா? ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். எஸ் ஹே டியூட், இந்த டைம்ல ட்ரூத் ஆர் டேர் வேணா எப்படி இருக்கும்? ட்ரூத் ஆர் டேர் என் லைஃபுக்கே செட் ஆகாது. டேர் அண்ட் டேஷ் ஆடலாமா? ஆடலாம். பேரர் சார், பாட்டில், எம்டி பாட்டில். ஓகே சார். இப்போ இந்த பாட்டில நான் சென்டர்ல வச்சு சுத்துவேன். இது யார் பக்கம் நிக்குதோ
அவங்க அந்த ஆளு கிட்ட போய் 100 ரூபாய் பிச்சை எடுக்கணும். ஓகே 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 ஓகே. அம்மா காலியாத்தா யூ மதர். என்ன கட்டவே, என்ன மாட்டி விடுறத, என்ன காப்பாத்து. என்ன பண்றது, பாக்கிறதுக்கு டாக்டர் மாதிரியே இருக்கான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். ஹலோ மிஸ்டர், ஃபோன் பேசி. சரி பை, கொஞ்சம் திரும்ப நான் உனக்கு சொல்லுங்க. நான் நாலு நாளாக பட்னியா இருக்கிறேன். ஒரு 100 ரூபாய் இந்த குத்தீங்கன்னா கடையில் போய் சாப்பிட்டு வந்துடுவேன் சார். உன்னை வெட்டி போட்டால் ஒரு தெருவுக்கே பரிமாறலாம் போல இருக்கு. இதான் நான் நம்பணும். நம்புங்க பிரதர், நிச்சயமாகவே சாப்பிடல. 100 ரூபாய் ஒன்லி 100 ரூபீஸ் இந்த பாட்டில் வச்சு என் கிட்னியை புடுங்க பாத்தீங்களா. இப்ப அடுத்த ரவுண்ட். இப்ப நான் பாட்டில சுத்தி விடுவேன். இந்த பாட்டில் யார பார்த்து நிக்குதோ அவங்க அந்த கேட் வாசல்ல வர ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போகும். இப்ப மட்டும் வந்துருவியே. கேர்ள்ஸ்க்கு சேர்ந்து சொல்லுங்கப்பா, நாங்களும் செய்வோம்ல. இங்க பொண்ணுங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒண்ணுதான், நீங்களும் அந்த பொண்ணோட தான் டேட்டிங் போகணும். இன்ட்ரஸ்டிங் 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 இன்ட்ரஸ்டிங். ஓகே, இந்த வாடி சுத்துற உன் பக்கம் இங்கிற மாதிரி சுத்துற. I am your darling. Okay, okay, challenge accepted. அர்ஜுன் அங்க பாரு. பாரா, இந்த பொண்ணு டேட்டிங் போற. ஹலோ ஹே மியா. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னோட வரியா? இப்படி மொக்க வாங்கிட்ட
சேலஞ்சில தோப்பன் நினைச்சே பார்க்கல டியோ. ஏய் ஸ்டாப் இட். நான் ஜெய் கிருஷ்ண ராஜசேகர் வம்சன்டா. தோல்விங்கிறது எங்க பரம்பரையிலே இல்ல. இந்த பொக்கே பொண்ணு இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு என் நீலாங்கரை கெஸ்ட் ஹவுஸ்ல பாப்பீங்க. பாட்டி இப்ப பாட்டி இங்க வந்திருக்கோம் ஆனந்த் பார்த்து மன்னிப்பு கேக்குறதுக்கா? அன்னைக்கு நம்ம செஞ்ச காரியத்துக்கு இப்ப அவன் நம்மள பார்த்தான்னு வச்சுக்கேன், அப்படியே வாயிலே குத்துவான். அவனுக்கு இருக்கிற வசதிக்கு போலீஸ்ல நம்மள புடிச்சு கொடுத்து நல்லா களி திங்க வச்சிருவான். அப்புறம் எதுக்கு பாட்டி இங்க கூட்டிட்டு வந்த? கிட்னாதா? கிட்னா? கிட்னாப்பா? யா, யார பாட்டி கடத்த போறோம்? உவ்வா, அடிய லூசு. கிட்னானா ஆளை கடத்துறது இல்ல, மனசு இல்ல மனசு அத கடத்துறது. எனக்கு எதுவுமே புரியல பாட்டி. புரிஞ்சிருந்தா இந்த நம்ம வீட்டுக்குள்ள இருந்திருப்போமே, எதுக்கு இப்படி வெளியே நிக்கிறோம்? அடியே ஆனந்த, நீ எப்படியாவது தனியா மீட் பண்ணி அவரோட மனசை நீ கவரணும். ஓ, உன் கிட்னாப்புக்கு இதான் அர்த்தமா? இப்பதான் பாட்டி எனக்கு கொஞ்சமா புரியுது. ஐயோ, உனக்கு எப்ப புரிய வச்சு நான் என்னத்த பண்ண போறேனோ. இந்த பார்லக்கி போக போக உனக்கு நான் நிறைய புரிய வைக்கிறேன். இப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. எனக்கு தெரியல பாட்டி. தெரியாதுடி. இப்ப பாரு தெரியுதா? உத்தமன். சொல்லுங்க சரி தம்பி. இன்டர்வியூக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆ, ரெடி பண்ணிட்டேன். பர உங்களுக்கு நீர் மோர் ஜூஸ் இளநீர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அதெல்லாம் எதுக்கு? அது வெயில வரவங்க டயர்ட் ஆக கூடாது இல்ல, அதுக்காக தான். வெயில? வெயில் இல்ல தான், இருந்தாலும் நம்ம பெரிய தம்பியோட செக்ரட்டரி வேலைக்கு வரதனால நாம கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிக்கணும்ல, அதனால தான். சரி சரி. அதுங்களா? என்ன தம்பி படுத்துட்டீங்க? உடம்பு இடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டிரைவர், நீ வண்டி எடு. நல்லா ரொமான்டிக்கா இல்ல? இதுக்கு ஜெயத்து, இதுக்கு ஜெயத்து.